نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم على وتر ولا نمجرت ما هي يلام بلا الله بن بيرال أرمين آيكم محمد رسول الله صلى الله عليه وسلم أبرك الميدوم நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் இஸ்லாத்தின் வேர்களும் விடுதுகளும் என்கிற இந்த தொடர் தலைப்பில் நாற்பதாவது நாள் இன்று இதுவரை மூத்த முன்னோடிகளான பல்வேறு சஹாபா பெருமக்களின் வரலாறுகளை தொடர் வழியே பார்த்து வருகிற நாம் இன்றைய தினம் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களுடைய திரு பேரர் கர்பலாவின் ஷஹீத் ஹதரத் இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹூ தாலா அனகு அவர்களினுடைய வாழ்க்கையை வரலாற்றை அதிலிருந்து நமக்கான பாடங்களை இந்த உம்மத்து பெற வேண்டிய தெளிவுகளை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுவைப் பற்றி இதற்கு முந்தைய தொடரிலே பார்த்தோம் அவர்கள் பிறந்த சரியாக ஒரு வருஷம் இஜ்ரி நாலாவது ஆண்டு ஷாபான் பெறை மூணிலே ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அனுகவர்கள் மதீனத்து மண்ணில் அல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா தம்பதியினருக்கு அற்புதமாய் அழகிய ஆண் குழந்தையாய் குவலைய கொழுந்தாய் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அனுகவர்கள் பிறக்கிறார்கள் ஹசன் ரதியல்லாஹு அன்குவின் வரலாற்றிலே சொன்ன சில விஷயங்கள் இவர்களுக்கும் அப்படியே பொருந்தும் ஆம் இவர்கள் பிறந்த உடனே கூட அலிரதியல்லாஹு அணுகு அவர்களுக்கு விருப்பமான போரினுடைய அர்த்தத்தை கொண்ட ஹர்ப் என்று பெயர் வைக்க சல்லல்லாஹு அலிகு வசல்லம் இல்லை இக்குழந்தை ஹுசைன் என்று ரதியல்லாஹு அனகு அவர்களுக்கு பெயர் வைத்தார்கள் பெயர் வைத்ததோடு எம் பெருமானார் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் ஹுசைன் ரதி அன்ஹுவின் அன்குவின் காதலே அவர்களே வாங்கு சொன்னார்கள் அந்த குழந்தைக்காக வேண்டிய பெருமான் சல்ல அலிக வசல்லம் துவா செய்தார்கள் ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் செய்ய வேண்டிய அகீர்காவை அவர்களே செய்தும் முடித்தார்கள் அகீகா செய்கிற போது செய்ய வேண்டிய இன்னொரு செய்தி குழந்தையின் தலைமுடி எடுத்து அதற்கு நிகரான வெள்ளியால் ஆன அல்லது அதனுடைய தொகை தர்மம் செய்ய வேண்டும் அதையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் செய்து முடித்தார்கள் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அக்குழந்தைக்கு செய்ய வேண்டிய பூர்வாங்க கடமைகள் அத்தனையும் நபிகள் சல்லாஹூ அழகிய வசல்லம் நானா முறை வேண்டும் நன்னா முறை வேண்டும் ஆனால் தந்தையைப் போல் இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா கிடைத்த பாக்கியம் சுமார் ஆறாண்டு காலங்கள் ரசூலுல்லாஹுவின் வீட்டிலே வளர்கிற நபிசல்லாஹூ அலிகு வசல்லத்தின் பார்வையில் பராமரிக்கப்படுகிற ரசூலுல்லாஹுவினுடைய அழகிய என்கிற வளர்ப்பிலே இருக்கிற பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது எம்பெருமானார் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் அதிகமாக ஹுசைன் ரதியல்லாஹு அன்குவை நேசிப்பார்கள் எப்போது பார்த்தாலும் அந்த குழந்தையை எடுத்து அணைத்து கொள்வதும் கொஞ்சுவதும் குழாவதும் அவர்களுடைய முகத்தில் அல்ல உதட்டிலெல்லாம் அதிகம் முத்தமிடுவதும் இவைகளெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அக்குழந்தையின் மீது கொண்ட அதிக பிரியத்திற்கான அடையாளம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களை குணத்தளவிலும் சரி உருவ அமைப்பிலும் சரி கச்சிதமாய் ஒத்துப்போனவர்கள் ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அன்குவர்கள் உலகத்திலே இருக்கிற உம்மத்தே முஸ்லிமாவின் அத்தனை பேருக்கும் கடமை அவர்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்குவை நேசிக்க வேண்டும் அகில வைத்துகளை எல்லாம் நேசிக்க வேண்டும் குறிப்பாக அதில் இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா காரணம் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களுடைய நபித்துவ நாவிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்கிறது ஹுசைனும் மின்னி மின்ஹு ஹுசைன் என்னை சார்ந்தவர் நான் ஹுசைனை சார்ந்தவன் என்கிற வார்த்தை நபி அல்லாஹு அலிகு வசல்லம் சொன்னதோடு ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹூ அனுகுமா இந்த இரண்டு சுவன சிட்டுகளை சுவனத்து இளமைகளின் தலைமைகளை சல்லல்லாஹு அலிக் செல்லம் கையிலேந்தியவர்களாய் மண் அஹப்பகுமா அஹப்பனி யார் இந்த ரெண்டு பேரை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் ஓமன் அபுகதகுமா அபுகதனி யார் இவர்களை கோபிக்கிறார்களோ அவர்கள் என்னை கோபிக்கிறார்கள் ஓமன் அபுகதனி அபுகதகுல்லா என்னை நேசித்தவர்களை அல்லாஹ் நேசிப்பான் என்னை கோபித்தவர்களை அல்லாஹ் கோபிப்பான் என்கிற வார்த்தையெல்லாம் மெம்பரிலே இருந்து கொண்டு பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹு அலிகி வசல்லம் வாயிலே இருந்து வெளிவந்த வார்த்தைகள் ஹதரத்திமாம் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அனுகு பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹூ வசல்லத்தினுடைய திரு உலகத்திலே உலா வந்தவர்கள் அவர்களுடைய இளவயதும் சிறுபிராயமும் அவர்களுடைய பால பருவமும் போல் எல்லா குழந்தைகளை போல கடந்தது அரசியல் ஈடுபாடெல்லாம் அவர்களுக்கு சுமார் பதினைந்து வயது வரைக்கும் அவ்வளவாக இல்லை முதன் முதலாக அவர்கள் அரசியலில் அடியெடுக்க வை வைப்பதற்கு அவர்களை நிர்பந்தித்தது அவர்களின் தந்தையின் படுகொலை ஹதரத் அலி ரதி அல்லாஹு தாலா அண்குவர்கள் ஒரு பள்ளிவாசலுக்குள் ஃபஜருத் தொழுகிக்கு நிலைகிற அதிகாலை வேளையில் அப்து ரஹ்மான் முல்ஜிம் என்கிற கொடூர குற்றவாளியால் அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் அலிரதியல்லாகுத்தால் அணுகுவர்களின் படுகொலை சில அரசியல் தெளிவை அரசியல் பார்வை தொலை நோக்கை அவர்களின் இளம்பராயம் என்கிற நிலையில இருந்து அவர்கள் தாண்டி கூர்மையாக சிந்திக்க துவங்கினார்கள் அல்லாஹ் அணுகவர்கள் ஷகீதான போது தந்தையை குளிப்பாட்டியவர்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு அணுகும் கஃபன் செய்தவர்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு அணுகும் தொழவைத்தவர்களும் ஹுசைன் ரதி அல்லாஹு அணுகும் குற்றவாளியை விடாமல் பிடித்து படுகொலை செய்தவர்களும் படிக்கு பழி தீர்த்தவர்களும் ஹுசைன் ரஜதியாகுத்தால் அணுகவர்கள் அலிரதி தாலா அணுகவர்களுக்கு பின்னால் அப்போதும் கூட ஹுசைன் ரதி எல்லாகு அண்கு அவ்வளவாய் அவர்கள் அரசியல் ஈடுபாடுகளை காட்டவில்லை என்று சொல்லலாம் மிக அதிகமாக அரசியல் ஈடுபாடுகளில் இல்லாமல் இருந்தார்கள் அதிரத்து ஹுசைன் ரதி எல்லாகு அன்பு ஹசன் ரதி அல்லாஹு அண்கு இவர்களுடைய அண்ணனுக்கும் தம்பியான இவர்களுக்கும் இடையில் சில ஒற்றுமைகளும் சில வேற்றுமைகளும் உண்டு நம் கவனத்திற்கு அது கொண்டு வரப்பட வேண்டும் அவர்கள் ஹசன் இவர்கள் ஹுசைன் ரதி தாலா அனுகுமா ஹசன் ரதியல்லாகு அன்கு மூத்தவர் ஹுசைன் ரதியல்லாக அணுகு இளையவர் ரெண்டு பேருமே அலிஃபாத்திமா ரதி தாலா அனுகுமாவுக்கு தம்பதியினர்களுக்கு பிறந்த குழந்தை ஒரே ஒரு வித்தியாசம் அன்றைக்கு ஆளுவோரினுடைய அடக்குமுறைகளுக்கு அடக்குமுறைகள் அதிகமாய் வந்தபோது சற்றே தங்கள் நிலையில் இருந்து இறங்கி பின்வாங்கி உம்மத்தின் அமைதிக்காக இறங்கி போனவர்கள் அசன்றது எல்லாகும் அன்கு அநியாயத்திற்கு ஒருபோதும் துணை போகக்கூடாது என்பதால் இறங்கி போகாமல் அடக்க மறுத்து அடங்க மறுத்து திமிரி எழுந்து போராட்டக்களத்தில் கடைசி வரை பின்வாங்காமல் தங்கள் உயிர் துறந்தவர்கள் ஷகீதே கர்பலா ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு ரதி அல்லாஹு அன்கு ஆட்சி வரைக்கும் இவர்கள் அவ்வளவாக அக்கறை காட்டவில்லை அரசியலே ஆனால் அல்லாஹு அன்குவுக்கு பின்னால் ஆட்சி பொறுப்பு ஹசன் ஹுசைன் அல்லாஹு அன்குமாவிடம் ஒப்படைக்காமல் ரதி அல்லாஹு அன்கு பல்வேறுபட்ட பார்வைகளில் அவர்கள் தங்கள் மகன் எசீதை சுய ஒழுக்கங்கள் அவ்வளவாக இல்லாத பல்வேறு விதமான எதிர்ப்புகளுக்கு ஆளான எசீதை மாவியார் ரதியல்லா கொண்டவர்கள் நியமித்து விட்ட போதுதான் ஒட்டுமொத்தமாய் அரபுலகத்தில் அநேகம் பேர் எசீதை ஏற்கவில்லை எசீதை ஏற்கவில்லை குறிப்பாக எம் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய மதீனத்து மண் எசீதுக்கு மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்கி நின்றிருந்தது அந்த போர்க்கொடி தூக்கியவர்களில் முதல்வராக இருந்தவர்கள் ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு தால அண்குவர்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு அண்குவிடம் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய சக்தியாகவும் ஆளுமையாகவும் இருக்கிற அவர்களிடம் எனக்கு அடங்கி போக வேண்டும் என்று வையத்து வாங்க வேண்டும் எசீது மதீனாவினுடைய கவர்னருக்கு எசீதிடமிருந்து உத்தரவு வருகிறது என்ன உத்தரவு அந்த மதீனாவினுடைய கவர்னர் வலிதிபின் அஹகுபாவிடம் ஹுசைனின் மீது பிடி இருகட்டும் ஹுசைன் என்னை ஏற்க வேண்டும் என்னை ஹலீஃபாவாக ஏற்க வேண்டும் என்னிடம் பையத்து செய்ய வேண்டும் அடங்கி போவதற்கு அவர் மறுக்கிற பட்சத்தில் அவர் மீது கைதின் பிடி இருக வேண்டும் என்று உத்தரவு போடப்பட்டது ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலாண்கள உத்தரவுக்கு பணியவில்லை அடங்க மறுத்தார்கள் திமிரி எழுந்தார்கள் மக்காவிற்கு தஞ்சம் அடைவதற்காக மதீனாவை விட்டு மக்காவிற்கு போனார்கள் பல்வேறு நல்லடியார்கள் குழப்ப காலங்களில் மக்காவை நோக்கிச் செல்வது வழக்கம் இவர்கள் போனார்கள் இதற்கு முந்தைய வரலாறுகளில் அப்துல்லாஹிபின் ஜுபைர் ரதி அல்லாஹ் கொண்டவர்களும் இதே காரணத்திற்காக அப்படி போனதை நாம் முன்பு இந்த தொடரிலே பேசியிருக்கிறோம் இந்த நிலையில் ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹுத்தால் அன்கு வேறு வழி இல்லை எசீதிற்கு எதிராக களமாட வேண்டிய எசீதிற்கு எதிராக முஸ்லீம் உம்மாவை திரட்ட வேண்டிய எசீதிற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி போராடி அவரின் ஹிலாஃபத்து பதவியிலே இருந்து அவரை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹு கொல்லப்பட்டார்கள் இங்கிருந்து தீவிர போர்க்களமும் அரசியல் களமும் துவங்குகிறது உள்ளே அவர்களின் அந்த அரசியல் போராட்டத்திற்கு போவதற்கு முன்னால் நம் சிந்தனைக்கு ஒரு விஷயம் அதரத்து ஹுசைன்டதி எல்லாகும் அன்கு கொல்லப்படுவார்கள் என்பது நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் செய்த முன்னறிவிப்பு பல்வேறு முன்னறிவிப்புகளிலும் அதரத்து ஹுசைன்டதி எல்லாகும் அன்பு கொல்லப்படுவது பதிவாக இருக்கிறது அகலு சுனத்துவ ஜமாத்தை சார்ந்த அதிகாரப்பூர்வமான கிதாபுகளில் கிடைக்கிற ஒரு ரெண்டு மூன்று செய்திகள் மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு ஒரு தடவை இவர்கள் குழந்தையாக இருந்த போதே ஜிப்ராயில் அலி இஸ்லாம் வந்து சொன்னார்கள் இன்ன உம் இந்த குழந்தையை உன் உம்மத்தினர்கள் கொல்லுவார்கள் அந்த பூமிக்கு கர்பலா என்று பெயர் அல்லாஹூ அலிகு வசல்லம் சொன்னார்கள் சதகந்த ஒரு சூலுகு கர்புன் உன் அல்லாஹு உண்மையைத்தான் சொன்னான் கர்பலா என்றாலே ரெண்டு வாரத்தை சேர்ந்தது கருபுன் உன் மிகப்பெரிய சோதனையும் மிகப்பெரிய துக்கமும் அப்படிங்கிற கர்பலா என்கிற வார்த்தைக்கே அந்த அர்த்தம் என்று நபிகள் அல்லாஹூ அலிகு வசல்லம் சொன்னதாய் ஒரு அறிவிப்பு அதடுத்து உம்முசலமா ரதி அல்லாஹூ அன்ஹா அறிவிக்கிறார்கள் ஹைசமி உள்ளிட்ட பெரியவர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் இன்னொரு ஹதீஸ் சல்மா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா என்கிற பெண்மணி சொல்லுகிறார்கள் நான் உம்முசலமா அம்மாவின் வீட்டுக்கு போனேன் அப்போது உம்முசலமார் ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் எதனால் அழுகிறீர்கள் என்று கேட்டேன் என்ன நபிசல்லாஹமுடைய மனைவி அல்லவா சொன்னார்கள் சல்லல்லாஹூ அலிகு வசல்லமை கனவிலே பார்த்தேன் அவர்களுடைய தாடியிலும் அவர்களுடைய தலையிலும் மண் புழுதிகள் நிறைய இருந்தது என்ன காரணம் என்றேன் ஹுசைன் கொல்லப்படுகிற இடத்தில் நான் இருந்தேன் என்று நபிசல்ல அல்லாஹூ அலிகு வசல்லம் சொன்னதாய் ஒரு அறிவிப்பு அதிகாரபூர்வமாக பதிவாகியிருக்கிறது இன்னொரு அறிவிப்பு பல்வேறு நூல்களில் உண்டு அதிகமாக புரட்டப்படுகிற மிஷ்காத் ஷெரீஃபில் கூட இந்த ஹதீஸ் உண்டு உங்களுக்கு தெரியும் அப்பாஸ் ரதி அல்லாஹூவன் கூடிய மனைவி உம்முல் ஃபதல் ரசூலுல்லாஹுவுக்கு சிறிய தந்தையின் மனைவி உம்முல் ஃபதல் சின்னம்மா முறை வேண்டும் அவர்கள் ஒரு தடவை வந்தார்கள் அல்லாவின் தூதரை கனவு ஒன்று கண்டேன் அதற்கு விளக்கம் வேண்டும் நாயகம் சல்லா லி செல்லம் கேட்டார்கள் என்ன கனவு கண்ணாத்தம் மீன் ஜசதிக்க குதியாச்சு சும்ம உதியாச்சி ஹைஜரி உங்கள் உடம்புல இருந்து ஒரு சதை வெட்டி எடுக்கிறாங்க எடுத்து கொண்டு வந்து ஏ மடியில் அந்த கட்டியை இரத்த கட்டியை கொண்டு வந்து சதை பிண்டத்தை ஏ மடியில் போட்டாங்க உடனே நான் வந்து முழிச்சிட்டேன் கனவிலிருந்து இருந்து ஒரு விதமான கலேபுரம் ஒரு விதமான பயங்கர காட்சியை கண்டு விழித்து விட்டேன் இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் செல்லாஹ் வழிக செல்லும் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை என் உடம்பிலிருந்து ஒரு துண்டு என்பது ஃபாத்திமா ரதி ரதியா ஹன்காவுக்கு பிறக்கிற குழந்தையை குறிக்கும் ஃபாத்திமா விரைவில் ஒரு குழந்தையை பெற்ற பெற்றெடுப்பார் தரிது ஃபாத்திமா அந்த குழந்தை உன் மடியில் வளரும் என் சதை துண்டு உன் மடியிலே வந்து விழுவதற்கு அர்த்தம் அதுதான் ஃபாத்திமா பெற்றெடுக்கிற குழந்தை இந்த குழந்தை உசேன் உசைன் ரதியல்லா தான் அது உன்னுடைய மடியிலே வளரும் என்று சொன்னார்கள் செல்லல்லா அல்லி செல்லம் அதே போல ஃபாத்திமா பெற்றெடுத்தார்கள் ஹுசைன் ரதி எல்லாகு அன்பு சில சமயங்கள் சில நாட்கள் வரைக்கும் உம்முல் அப்பாஸ் பதில் அப்பாசரதில்லாகு மூத்த பெண்மணி என்பதால் அவர்களின் அரவணைப்பில் உசைன் ரதிகள்லாக ஒன்பு வளர்ந்தார்கள் கொஞ்ச நாள் கழித்து அந்த குழந்தையை கொடுக்க வந்த போது கொண்டு வந்து நபிசல்லா அல்லி செல்லமுடைய மடியிலே குழந்தையை வைத்து விட்டார்கள் வைத்து விட்டு அவர்கள் திரும்பி போகிறார்கள் ஒரு சில நிமிடங்கள் தான் தேம்பி அழுகிற ஒரு சப்தம் கேட்டது திரும்பி பார்த்தபோது நபிகள் சல்லாடி செல்லம் அழுது கொண்டிருந்தார்கள் எதனால் அழுகிறீர்கள் ஒன்று பிரிய முடியாமல் இந்த குழந்தையை கொடுத்துவிட்டு விட்டு போகிறோமே என்று அந்த அம்மாவுக்கு ஏற்படுகிற துணிந்து வேகமாக போக முடியாமல் பின்னோக்கி திரும்ப வைக்கிற ஒரு நிர்பந்தமான திரும்புதல் ரசூலின் கண்களிலே கண்ணீர் சல்லல்லாஹு அலிக வசல்லமிடம் விளக்கம் கேட்டபோது சொன்னார்கள் அக்பர் அனி ஜிப்ரல் ஜிப்ரல் இப்போதுதான் வந்து சொன்னார் என்னுடைய இந்த குழந்தை என் உம்மத்தினரால் கொல்லப்படும் என்று ஜிப்ரல் அலி இஸ்லாம் சொன்னதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வல்லம் சொன்னார்கள் ஹதீஸ் கிதாபுகள் முழுக்க ஹதரத் ஹுசைன் ரதிலாஹு அன்பு பின்னாட்களில் கொல்லப்படுவார்கள் என்பதற்கான முன்னறிவிப்புகள் ஏராளமாக கிடைக்கிறது வாருங்கள் இப்போது நாம் வரலாற்றினுடைய தொடர்ச்சிக்கு வருவோம் எசீது அதிபராக பொறுப்பேற்றுக்கொள்ளுகிறார் ஹுசைன் ரதி அல்லாஹ் ஒன்கு மக்காவில் இருக்கிறார்கள் அவர் அதிபராக பொறுப்பேற்றாலும் கூஃபாவில் இருக்கிற மக்கள் குறிப்பாக இன்றைய ஈராக்கர் அதைச் சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் ஹுசைன் ரதி அல்லாஹ் ஒன்குவுக்கு கடிதம் எழுதினார்கள் தொடர்ந்து கடிதம் நீங்கள் வந்து கலீபாவாகணும் எசீது வேண்டாம் முஸ்லீம்களுக்கு தலைமை நீங்கள் தான் அன்னலாரின் குடும்பத்தினுடைய குல நீங்கள் மட்டும்தான் உங்கள் தலைமையை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று ஒன்று இரண்டல்ல ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறபடி கூஃபாலில் இருந்து ஹுசைன் ரதி வந்த லெட்டர்களை மட்டும் தனியாக தொகுத்தா பதினெட்டு கிதாபுகள் அளவுக்கு அது அவ்வளவு கடிதங்கள் நூற்று கணக்கில் அல்ல பல்லாயிர கணக்கில் ஹுசைன் ரதி அல்லாஹு வணிகவுக்கு அழைப்பு கொடுத்து எசீதை மறுத்து அவர்கள் எழுதிய கடிதங்கள் ஹுசைன் ரதி அல்லாஹு வணிகவர்கள் இவ்வளவு பேர் இந்த உம்மத்தில் வேண்டுகோள் வைக்கிற போது உயிரோடு இருந்து ஒரு அக்கிரமத்தை ஒரு முடியாட்சியை ஒரு மன்னராட்சியை தானாக அவர்களாக பொதுமக்களினுடைய திருப்தி இல்லாமல் முஸ்லீம்களினுடைய மனப்பொருத்தம் இல்லாமல் தாங்களாகவே முடிசூட்டி கொள்ளுகிற இந்த முடியாட்சிக்கு எதிராக போராடவில்லை என்றால் இருந்தென்ன இறந்தென்ன என்கிற முடிவுக்கு வந்தவர்களாய் தங்களுடைய சொந்த சச்சா மகன் அவருக்கு முஸ்லிமிபின் கைல்னு பேர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள் நீங்கள் போங்க கூஃபாவுக்கு போங்க இருக்கிற எல்லாரும் கடிதம் எழுதிட்டுருக்காங்க என்னை வர சொல்லி எசீதை பதவியிலே இருந்து அகற்றி நான் ஹலீஃபாவாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் போங்க போய் தகவல் தாருங்கள் என்றார்கள் யாருக்கும் தெரியாமல் நோக்கத்தை யாரிடமும் சொல்லாமல் சாதாரணமாக ஒரு பிரயாணியை போல் இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் வந்துவிட்டார்கள் வந்தார்கள் கூஃபாவில் இருக்கிற மக்களை திரட்டினார்கள் ஆலோசனை நடத்தினார்கள் நிறைய ஆலோசனைகள் நடந்தது ஆனால் எல்லாம் அரசுக்கு தெரியாமல் கவர்னருக்கு தெரியாமல் அதிபருக்கு தெரியாமல் உள்ளூர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் ஆங்காங்கே ரகசிய கூட்டங்கள் நடத்தி இமாம் ஹுசைன் ரத்தியுல்லாக அணுகுவுக்கு இருக்கிற ஆதரவை தெரிந்து கொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் தங்குவார்கள் எங்கே கண்காணித்து விடுவார்களோ என்று இந்த விஷயம் அப்படி இப்படி என்று பல்வேறு இடங்களுக்கு தெரிந்துவிட்டது கடைசியாக எசீதின் காதுக்கு போனது எசீத் உடனடியாக ஒரு வேலை செய்தார் கூஃபாவிலே இப்படிப்பட்ட அசைவுகள் அரசியல் நகர்வுகள் நடக்கிறது என்றால் கூஃபாவின் ஆளுநர் சரியில்லைன்னு அர்த்தம் பஷீர் அதிகல்லாகும் அண்கு டசூல்சல்லி செல்லமுடிய சஹாபாக்களில் தனிச்சிறப்பு பெற்ற சஹாபி அவர்கள் தான் கூஃபாவுக்கு கவர்னர் சட்டம் இல்லாமல் அவர் ஹுசைன் ரத்தியல்லாமுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் சில அரசியல் நகர்வுகள் நமக்கு எதிரான அரசுக்கு எதிரான கழகங்கள் துளிர் விடுகிறதுன்னு தெரிஞ்சு அவரை அகற்றிவிட்டு உபய்தில்லாஹிபு சியாத் என்பவனை கவர்னராக நியமிக்கிறார்கள் என்பவரைன்னு சொல்ல வேண்டியதில்லை என்பவனை மிக மோசமான கல்லை விட கடுமையான உள்ளம் கொண்ட ஒரு கேட்ட காட்டேரியை போல வெறி பிடித்திருக்கிற உபைதுல்லாஹின் ஜியாத் இரக்கம் என்பதை அவன் அகராதியிலே அறியாதவன் அவனை கொண்டு வந்து கூஃபாவுக்கு கரம்ப கவர்னராக நியமித்து விட்டான் இப்போது முஸ்லிமினுடைய இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அழிக்கூடிய செயல்பாடுகள் தீவிர கண்காணிப்புக்கு உள்ளானது இந்த கவர்னராக வந்த உபைதுல்லாஹிபின் ஜியாத் ஒரு ஆளை கூப்பிட்டான் நல்ல ஒற்றர் வேலை செய்கிற ஆள் மக்கள் என்றவனுக்கு பெயர் மக்களை கூப்பிட்டு மூவாயிரம் திருகம் முன்பணமா கையில் கொடுத்து ஹுசைனுடைய ரயில் தான் அவருடைய ஆட்களில் ஒருவர் முஸ்லீம் என்பவர் இங்கே வந்திருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் எங்கே தங்குறார் என்னென்ன பண்றார் அவரை யார் சந்திக்கிறாங்க யார் கடிதம் கொடுக்குறாங்க யார் கையெழுத்து போடுறாங்க யாரெல்லாம் நன்கொடை கொடுக்கறாங்க யாரெல்லாம் எசீதுக்கு எதிராக அவருக்கு கீழிருந்து படைகளை திரட்டுகிறார்கள் எனக்கு இத்தனை தகவலும் வேணும் அவன் மக்கள் வெளியே வந்தான் துருவி 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 கடைசியாக எங்கெங்கோ விசாரித்து மிகச்சரியாக ஒற்றர் வேலை செய்பவன் வந்துவிட்டான் முஸ்லிம் உகையிலிடம் நல்லவன் போல் நடிக்கிறான் பொழுது புணர்கிற ஃபஜிற நேரத்தில் இருந்து சாய்கிற அதற்கு பின்னாலும் இஷா வரைக்கும் கூட இருந்து அவ்வளவையும் தெரிந்து கொள்ளுவான் இரவு நேரத்தில் போய் கவர்னருக்கு தகவல் கொடுப்பான் முழுக்க முழுக்க தீவிர கண்காணிப்புக்கு ஆளாக்கப்பட்ட இபாம் முஸ்லிம் அவர்கள் தங்களை அறியாமலேயே இவரிடத்தில் நெருக்கமாகி விட்டார்கள் கடைசியாய் வேறு வழியில்லை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் பிடிபட்டார்கள் முஸ்லிம் அல்லாஹ் வன்குவும் பிடிபட்டார்கள் அவர்களுக்கு உதவியவர்கள் கடிதம் கொடுத்தவர்கள் உதவி செய்தவர்கள் கையெழுத்திட்டவர்கள் அடுத்து இமாம் ஹுசைன் அல்லாஹ் வன்கு இங்கே வருகிற போது அதற்கான களங்களை தலங்களை அமைக்க திட்டமிட்டவர்கள் எல்லாரும் கைது செய்யப்பட்டார்கள் பல பேர் கொல்லப்பட்டார்கள் குறிப்பாக மிகவும் நெருக்கமாக இருந்த ஹானிபுன் அருவா என்பவர் கொல்லப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார் கடைசியாக இமாம் முஸ்லிம் அவர்கள் உபைதுல்லாஹிபின் ஜியாதிற்கு நேர் முன்னால் உபய்துல்லாஹிபின் ஜியாத் கொள்ளுவதற்கு விட்டான் வாளோடு மாம் முஸ்லீம் ரதில்லா ஒன்பு சொன்னார்கள் நான் ஒரு வசியத்து செய்யணும் அங்கே இருக்கிற உமரு பின் சாக் அவர்களை கூப்பிட்டு எப்பா நீ எனக்கு பழைய கடன் பாக்கி ஒரு எழுநூறு ரூபா எழுநூறு திருகம் தர வேண்டியது இருக்கு அந்த காசை நீ கொடுக்கணும் இப்போ அந்த காசை நீ கொடுக்குற நேரம் என்ன நான் இறக்க போகிறேன் ஆனால் அந்த காசு இப்போ என் கையில் வேணா வச்சுக்கோ என் தலையை துண்டித்ததற்கு பின்னால் கண்டிப்பாக இந்த உபைதில்லாகிபுனு செய்ய வெறி பிடித்தவன் என் உடலையும் தூக்கித்தான் வீசுவான் காகமும் கழுகும் விஷ ஜந்துக்களும் பறவைகளுமாக கொத்தி என் உடல் சின்னா பின்னவாகாமல் அது கண்ணியத்தோடு கஃன் செய்யப்பட வேண்டும் என்னினுடைய மறைவிடங்கள் மற்றவர்களுக்கு தெரியும் வண்ணம் ஒரு கோரமாய் வீசி எறியப்படுகிற நிலையில இருந்து கவன் செய்வதற்கு அந்த பணத்தை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் இதை நீ செய்யணும் ஒன்று நான் தெரியாமல் இங்கிருக்கிற மக்களை நம்பி அவர்களை நபர்களை அவர்களை மக்காவிலே இருந்து கூஃபாவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க வந்தால் என் கதி அவர்களுக்கும் ஏற்படும் அதனால வழியில் யாருக்காவது தகவல் கொடுத்து உசைன் ரதி எல்லாகுவானுவோ வரவேணான்னு சொல்லணும் அவன் சரி என்று தலையாட்டி விட்டார் அவர் அதற்கு பிறகு தலை துண்டிக்கப்பட்டு அது எங்க கூஃபாவினுடைய கோட்டை கோட்டையினுடைய மினாரா மினாராவினுடைய உயரத்தில் கொண்டு போய் நிற்க வைத்து கீழே எல்லாம் மக்கள் கூடியிருக்கிறார்கள் கூஃபாவினுடைய பெருந்திரளுக்கிடையில் வெட்டப்பட்ட தலை வந்து விடுகிறது இமாம் முஸ்லீம் ரதி எல்லாகும் சிறிது நேரத்திலேயே அந்த உடலும் வந்து விடுகிறது இமாம் முஸ்லீம் ரதி அல்லாஹ் ஒன்றவர்கள் கொல்லப்பட்ட இந்த செய்தி அவர்களுக்கு உசேன் ரதி அல்லான்னுக்கு தெரியாது இவர்களை கொன்ற விதத்தில் பல்வேறு கிதாபுகளிலும் வேறு வேறு விதமான முறைகள் சொல்லப்படுகிறது நான் இங்கே இந்த கொலை சம்பந்தமாக முஸ்லிம் ரத்தியல்லாக ஒன்பை கொன்ற இந்த வழிமுறை பெரும்பாலான அறிவிப்புகளில் இருக்கிறது என்பதை வைத்து நான் சொல்லியிருக்கிறேன் முஸ்லீம் ரதியல்லாக ஒன்றுவர்கள் ஏற்கனவே ஹுசைன் ரதிவுக்கு கடிதம் எழுதிட்டாங்க வர சொல்லி அதற்கு ஹுசைன் ரதி அல்லாஹு புறப்பட தயாராகிவிட்டார்கள் இழந்த கூட்டம் மதீனா மக்கள் எல்லாம் மக்காவின் மக்கள் எல்லாம் தடுத்தார்கள் மக்காவிலே அன்றைக்கு இருந்த பெரும் பெரும் சஹாபிகள் அல்லாஹ் ரியல்ல போக வேண்டாம் என்றார்கள் நிறைய சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள் மிகப்பெரிய சஹாபிகளாக அன்றைக்கு இருந்த இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்பு அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹ் அன்பு அப்துல்லாஹிபின் ஜாஃபர் ரதி அல்லாஹ் அன்பு மிக பிரபலமான ஹதீஸுகளை அறிவிக்கிற சஹாபி அபு சாயிதுனு ஹுத்ரி ரதி அல்லாஹு அன்பு எல்லாம் தடுத்தாங்க வேண்டாம் போக வேண்டாம் உங்கள் அண்ணனை விஷம் கொடுத்து நம்ப வச்சு கழுத்தறுத்த கூட்டம் கூஃபாவில் இருக்கிறது தயவு செய்து போக வேண்டாம் பெருமானாரின் உருவத்திலே நாங்கள் பார்த்து கொள்ளுவதற்கு நீங்கள் மட்டுமே அகலவைத்திலே இருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை பார்த்து பெருமானாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் போக வேண்டாம் கூஃபாவினுடைய அரசியல் சூழ்ச்சி நீங்கள் அறியாததல்ல என்னென்னவோ சொல்லி பார்த்தார்கள் ஆனால் இமாம் ஹுசைன் ரதிலாக அணுகோ போகிற முடிவில் எசீதினுடைய சர்வாதிகார ஆட்சியை அப்புறப்படுத்துவதில் துணிவோடு இறங்கினார்கள் எந்த அளவுக்குன்னா புறப்படுவதற்கு ஏறி உட்கார்ந்திருக்கிற ஒட்டகத்தினுடைய குறுக்கே வந்து படுத்து விட்டார் ஃபரஸ்தக் என்கிற அக்காலத்தினுடைய மிக பிரபலமான கவிஞர் ஃபரஸ்தக் படுத்து விட்டு சொன்னார் இதோ இந்த ஒட்டகம் புறப்படுகிறது ஒட்டகத்தின் மீது ரசூனுதாகவின் பேரன் இருக்கிறார் ஆனால் எனக்கு பகுதாது பக்கம் இருந்து மரணத்தினுடைய காற்று வீசுகிறது மரணத்தினுடைய மௌத்தினுடைய வாசம் வருகிறது தயவு செய்து போக வேண்டாம் தடுத்தவர்களை எல்லாம் அன்போடு மறுதளித்துவிட்டு ஹதரத் இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அன்பவர்கள் கிளம்பிவிட்டார்கள் மக்காவிலே இருந்து கூஃபாவை நோக்கிய பயணம் வழியிலே பத்தாவது நாளில் கர்பலா அதற்கு முந்தைய ஒன்பதாவது நாள் வரலாறு நெடுகிலும் நிறைய இருக்கிறது கர்பலா இரண்டு மூன்று மணி நேரங்கள் பேசினால் ஓரளவு திருப்தியாக இருக்கும் ஒரு குறுகிய நேரம் எனவே நான் வேகமாய் வரலாற்றினுடைய முக்கிய பகுதிகளை தொட்டுவிட்டு முடித்து விடுகிறேன் முகர்ரம் மாதம் பிறை ஒன்பது வியாழக்கிழமை இமாம் ஹுசைனுடைய வருகையை தடுத்து நிறுத்தி அவரை மதீனாவிற்கும் திரும்பி போக விடாமல் கூஃபாவுக்கும் வரவிடாமல் துவம்சம் செய்வதற்கு முடிவடைத்து விட்டான் உபைதுல்லாஹிபின் எசீத் இங்கே நன்கு கவனிக்க வேண்டும் எசீத் இருப்பது அதிபர் இருப்பது ஷாமில் கவர்னராக இருக்கிற ரொம்ப காட்டுமிராண்டி அவனுடைய உத்தரவு முப்பதாயிரம் பேர் வந்தார்கள் இமாம் இருந்தது இடையில உள்ளவங்க தான் அறுபது பேர் அல்லது எழுபது பேரை கொல்ல வந்த படை முப்பதாயிரம் பேர் மூத்த சஹாபியாகவும் பெருமானாரின் மாமாவாகவும் இருந்தாஸ் ரதி மகன் உமர் உமர் இபின் அவர் தான் படைக்கு தளபதியாக வர்றார் அவரின் சூழ்நிலை அங்கே அவர் படைக்கு தளபதியாக உபைதுல்லா இபுன் சியாதால் அனுப்பி வைக்கப்படுகிறார் ஹுசைன் ரதி அல்லாஹன் உன்னுடைய கூடாரத்திற்கு பக்கத்தில் இவர்கள் வருகிறார்கள் பக்தாது இருந்து தெற்கு பகுதியில் இருக்கிறது கர்பலா வந்தவர்கள் கூடாரம் அடித்து அங்கே தங்கினார்கள் பல்வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று எல்லாம் தோல்வி உசைன்றது எல்லா தன் கொள்கையிலே இறங்குவதாகவும் இல்லை அவர்கள் இறங்காமலிருந்து இருந்து இறக்க வேண்டும் என்பது இவர்களின் முடிவென்பதால் இவர்களும் கனிவும் கிருபையும் காட்டுவதாக இல்லை பத்தாவது நாள் படைக்கு தளபதி பின் சகது படை ரெடியாகிவிட்டது இவர்களை கொல்ல வலது பக்கத்திலே ஹஜ்ஜாஜினுடைய மகன் உமர் இடது பக்கத்திலே ஷம்ரு என்பவன் ஷம்ர் என்றும் என்றும் அவன் அழைக்கப்படுவதுண்டு அவன் ஒரு கொடூரமான மிருகம் அவன் ஒரு இரத்த காட்டேரி இரத்தத்தை சுவைப்பதில் கொன்று குவிப்பதை பொழுதுபோக்கைப் போல வாடிக்கையைப் போல செய்பவன் இவன் தான் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்குவை கோரமாய் சித்திரவதை செய்தவன் அவன் இடப்பக்கம் இருக்கிறான் படை ரெடியாகிவிட்டது மறுபக்கம் ஹதரத் இமாம் ஷஹீது ஹுசேன் ரதி அல்லாஹுத்தால் அணுகு படையை பார்க்கிறோம் முப்பத்தி ரெண்டு பேர் மட்டும் குதிரை வீரர்களாய் குதிரைகளோடு இருக்கிறார்கள் நடைபயணத்தில் வந்த சுமார் நாற்பது பேர் படையிலே போரிடுவதற்கு தயார் வீரர்களாக இருக்கிறார்கள் இந்த முஸ்லிம்களின் சிறு படையினுடைய கொடி அப்பாஸ் இபன் அலி என்கிற அப்பாஸ் ரதியல்லாஹு தாலா அனுகு அலிரதியல்லாஹன் உடைய இன்னொரு மகன் அதாவது ஃபாத்திமா அருதி அல்லாஹன்காவுக்கு பிறந்தவங்கல்ல அந்த அப்பாசிரதி எல்லாகும் அனுகூலம் இருந்தது எல்லாம் அகல வைத்துகள் நாம் நேசிக்க வேண்டிய தூக்கி வைத்து போற்ற வேண்டிய பெருமானாரின் குடும்பத்து பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் பத்தாவது நாள் மட்டுமல்ல முதல் நாளில் இருந்தே அங்கே இருக்கிற நதிக்கரையில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்றார்கள் தாகமாகவே சில நாட்கள் அவர்கள் அங்கே அந்த பொழுதுகளை கடக்க வேண்டியது இருந்தது கடும் வெப்பத்தில் பாலைவனத்தினுடைய அந்த பெருவெளியில் தாகத்தோடு இருப்பது என்பதே ஒரு பெரிய ஜிஹாது ஆச்சரியமாக இருக்கிறது அன்னலம் பெருமான் சல்லதாகு அழகி வசல்லத்தினுடைய குடும்பத்தவர்கள் யாராவது ஒரு வார்த்தை பேசினால் கூட அந்த வார்த்தைக்கு மறுப்பு பேசக்கூடாத இந்த உம்மத்து தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்காமல் கூட தடுக்கிற மிருக குணம் கொண்டவர்கள் இருந்தார்கள் என்பது வரலாற்றினுடைய மிகப்பெரிய முரண் அது நாயகம் சல்லாஹூ அலிக் வசல்லத்தினுடைய அகல வைத்துகள் அந்த குடும்பம் மட்டும்தான் அங்கே இருக்கிறார்கள் அதற்கு பிறகு போர்தான் என்று ஆஷோரா பத்தாவது நாள் வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி அறுபத்தி ஒன்று அதிகாலை தொழுகைக்கு பின் முடிவெடுத்த பின்னால் அதரத்து ரதி அல்லாகும் தங்களோடு வந்திருக்கிற தங்களை நம்பி வந்திருக்கிற அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் உங்கள் யாரையும் நான் நிர்பந்திக்கவில்லை நானும் என் முடிவை மாற்றுவதாக இல்லை கூஃபாவின் ஆளுநரான உபைதுல்லா இவனு ஜியாதிடம் போய் சரணடையவும் எனக்கு விருப்பம் இல்லை எஜீதிடம் போய் நான் மண்டியிடுவதற்கு பதிலாக மரணத்தையே தழுவி விடலாம் எனவே ஆவது என்னோடு ஆகட்டும் தயவுசெய்து நீங்களெல்லாம் திரும்பிச் செல்லுங்கள் ரசகுதாகுவின் கண்ணுக்கு பாத்திரமான கண்ணியமான குடும்பமாகிய நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று அவர்கள் எவ்வளவு சொல்லியும் வந்தவர்கள் கேட்கவில்லை ஹுசைன் ரதிகள்லாகும் அன்குவை பார்ப்பதும் பாதுகாப்பதும் அவர்களுக்கு இருந்து அடி வாங்குவதையும் பாக்கியமாக கருதியவர்கள்தான் அந்த வைத்துகள் சுமார் எழுபது சில்லரை பேர் சொன்னபடி யாரும் கேட்காத காரணத்தால் வேறு வழி இல்லை ஹதரத் ஹுசைன் ரதிகள்லாகுத்தால அண்குவர்கள் இவர்களோடு சேர்த்து போரை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு அவர்கள் அன்றைக்கு தள்ளப்பட்டார்கள் போர் துவங்கியது முதல் ஷஹீது அவர்களுடைய மகன் ஹுசேன் ரதி அல்லானுடைய மகன் ஒரு இளம் பருவத்தினுடைய பிள்ளை ஒரு 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 அரும்பு மீசை முளைக்க துவங்கி இருக்கிற வயது அவர்களுக்கு பெயரும் அலி நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் ஹுசேன் ரதி அல்லான்னு தங்களுக்கு பிறந்த மூணு மக்களுக்குமே அலின்னு தான் பேர் வச்சாங்க பெரிய அலி சின்ன அலி இப்படியெல்லாம் கூப்பிட்டுக்குவாங்களே ஒளிய மூணு பேருக்கும் பேர் அலி இவர் அலியுல் அக்பர் பெரிய அலி ஃபஸ்ட்டு ஷஹீத் அவர்கள்தான் கர்பலா ஒரு விசித்திரமானது ஒரு குடும்பத்தினுடைய தியாகம் முதல் ஷஹீது அவர்கள் பெற்றெடுத்த அலி என்கிற மகன் கடைசி ஷஹீது ஹுசைன் ரதி அல்லாஹுத்து தனையனிலே தொடங்கி தந்தை வரைக்குமான இந்த ஷஹீது பயணம் அபாரமானது பதினேழு பேர் கொல்லப்பட்டார்கள் துவக்கத்திலேயே பதினேழு பேரும் நான் சொல்றது கொல்லப்பட்டது அதிகம் அகில பைத்துகளில் கொல்லப்பட்டது பதினேழு பேர் இவர்களெல்லாம் அன்னல பெருமானுக்கு வாரிசுகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹ் வான்கு அலிரதி அல்லாஹ் வான்கு மட்டுமல்ல அலிரதி அல்லாஹ் வான்குவின் மூலம் இருக்கிற எல்லா மனைவிமார்களின் வழியாக பிறந்த இந்த வாரிசுகள் இந்த பெருமானாரின் திருக்குடும்பத்தினுடைய பிள்ளைகள் பதினேழு பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த பதினேழு பேரில் உசைன் ரதி அல்லானுடைய சகோதரர்களே ஆறு பேர் அதாவது ஃபாத்திமா ரதி அல்லானுக்கு பிறந்தது ஹசன் ரதி அல்லானு உசைன் ரதி அல்லானு மோசின் ரதி இல்லான்னு மோசின் ரதி இல்லான்னு சின்னதில் மூத்த ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அலிரதி இல்லான்னு ஃபாத்திமாவுக்கு பின்னாடி வேறு மனைவிகளை கல்யாணம் பண்ணப்போ பிறந்தவங்க அவங்கெல்லாம் அலிரதி அல்லானுடைய மகன் தான் அதில் ஒருத்தர் அப்பாஸ் இப்ப அலி அவர் தான் கொடியை கையில் வச்சுருந்தவர் அடுத்து ஜாஃபர் இப்பின்னு அலி ரதி இல்லாணும் அடுத்து அபூபக்கர் இப்போ அலி ரதி இல்லாவுனும் அதுக்கப்புறம் முகமது இப்ப அலி ரதி இல்லாவுன்னு அதுக்கப்புறம் உஸ்மான்பின் அலி ரதி அல்லா ஒன் அப்துல்லாஹிபின் அலி ரதி அல்லான் ஆறு பேர் சொந்த சகோதரர்கள் அண்ணன் தம்பிகள் கொல்லப்பட்டார்கள் தம்பிகள் ஆறு பேரும் ஹுசைன் ரதி அல்லாஹுக்கு தம்பிகள் எல்லாம் இளம் ஜவான்கள் ஆறு பேரும் கொல்லப்பட்டார்கள் ஹுசைன் ரத்தியல்லாக கொல்லப்பட்டவங்கள இதில் அதிரத்து ஹுசைன் ரதில்லாஹனு கூடிய மக்கள் பெரிய அழியும் கொல்லப்பட்டார் சிறிய அழியும் கொல்லப்பட்டார் இவங்க அண்ணன் ஹசன் ரதியல்லா கொண்டுடைய மக்கள் அப்துல்லா ரதியல்லான் காசிம் ரதி அல்லான் அபூபக்கர் ரதியல்லான் மூணு பேரும் கொல்லப்பட்டாங்க இப்படி அண்ணன் தம்பிகளும் அவர்களினுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் பெருமானாருடைய பேரப்பிள்ளைகள் இவங்க எல்லாம் சேர்ந்து பதினேழு பேர் சுமார் அகல வைத்துகள் நான் இங்கே நிறுத்திவிட்டு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் யாரையும் சீன்றதுக்காக சொல்லலை ஷியாக்கள் எவ்வளவு மோசமானவர்கள் கர்பலாவின் வரலாறு கூட அவர்களால் புரட்டித்தான் எழுதப்பட்டிருக்கிறது ஆச்சரியம் என்ன தெரியுமா உசேன் ரத்தியல்லானுவோடு கொல்லப்பட்ட இந்த சகோதரர்களில் சில பேர்த்து பேரை அவங்க எழுதலை கொல்லப்பட்ட பேரை நாம் இதுக்கு முன்னாடி உள்ள தொடர்லேயும் சொல்லியிருக்கோம் அபூவுக்கிறது இல்லான்னு உமரதியல்லானும் உஸ்மான் ரத்திலான்னு மூணு பேர்த்தையும் பிடிக்காது யாருக்கு ஷியாக்களுக்கு இந்த மூணு பேர்த்து அவங்க திட்டுற மாதிரி உலகத்தில் வேறு யாரும் திட்ட முடியாது உமரதி அல்லானு கொல்லப்பட்ட நாளை ஈது பெருநாளாக கொண்டாடுறாங்க அந்த கூட்டம் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா உசைன் ரதி அல்லாஹோடு கொல்லப்பட்ட ஆறு பேரில் அப்பாஸ் ரதிலான்னு பேர் இருக்குது ஜாஃபர் ரதி அல்லான்னு பேர் இருக்குது முஹம்மது இன் அலி ரதி அல்லான்னு பேர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அப்துல்லா இருக்குது இந்த அபூபக்கர் ரதி அல்லாஹ் ஒருத்தர் உஸ்மான் ரதி அல்லான்னு ரெண்டு பேரும் அலிரதியுடைய மகனுக்கு மகனுங்க அபூபக்கர் இபின் அலி உஸ்மான் இபின் அலி இந்த ரெண்டு வயது பேர் இல்லை லிஸ்டில் அதே மாதிரி ஹசன் ரதி அல்லான்னுடைய மக்களில் அப்துல்லா பேர் இருக்குது காசிம் பேர் இருக்குது அபூபக்கர் பேர் இல்லை அசன் ரதிலா ஒரு மகன் அபூபக்கர் அவங்களும் கொல்லப்பட்டவங்க அந்த பெயரின் மீது எவ்வளவு ஆத்திரம் இருக்க வேண்டும் ஷியாக்களின் வரலாற்றினுடைய பல்வேறு விதமான சருகல்களில் திட்டமிடப்பட்ட விஷமத்தனங்களில் இது ஒன்று என்பதை சொல்லுவதற்காக இந்த விஷயம் இங்கே முன்வைக்கப்பட்டது ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹுத்தால அண்பு அவர்கள் படிப்படியாக அவர்களின் குடும்பத்தில் எல்லாரும் கொல்லப்பட்டதற்கு பின்னால் கடைசியாய் ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹுத்தாலா அவர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னோனே படையினுடைய இடப்புறம் தளபதியாய் தலைமையேற்றிருந்த ஷம் என்பவன் மிக கொடூரமானவன் அவன்தான் கொலை செய்வதிலே கூட கண்ணியத்தோடு கொள்ளலாம் என்று இல்லை பதிமூன்று அம்புகளை தொடர்படியாக அவர்களுடைய உடலிலே தோய்த்தவன் அதற்கு பின்னாலையும் கூட போராடுகிற அந்த ஹஸ்தியை என்னவென்று சொல்ல எல்லாரும் போய்விட்டார்கள் கூடாரத்திலே இருக்கிற பெண்கள் குழந்தைகளை தவிர அத்தனை பேரும் வபாத் ஆகிவிட்டதற்கு பின்னால் ஷகீத் ஆகிவிட்டதற்கு பின்னால் அதற்கு உசேன் ரதி எல்லாகும் அன்கு தன்னந்தனி ஆள் இல்லாத பாலைவனம் நீர் இல்லாத சூழ்நிலை கர்பலா கருத்தினுடைய பாலை மண்ணில் உசைனை அரவணைக்கு அங்கு எந்த வீரரும் இல்லை கொடிபிடித்திருந்த அப்பாஸ் ரதியல்லாகும் அன்குவும் கொல்லப்பட்டு சுருண்டு விழுந்த பின்னால் உசைன் ரீதியல்லாகும் அன்குவின் தலையை அறுக்கப் போனான் இந்த ஷிம்ர் என்பவன் தலையை அறுக்கப் போனான் அவன்தான் பிடரியிலே தன்னுடைய வாளை வைத்து அல்லாகவனை நாசமாக்கட்டும் அந்த ஷெம்ரு கழுத்தை அறுத்து தலையை தனியாக துண்டித்தான் அதரத்து ஹுசைன் ரதிகல்லாவுத்தால் அணுகவர்களுடைய தலை தனியாக துண்டித்து எடுக்கப்பட்டது ஹுசைன் ரதிகல்லாளுடைய ஒரே ஒரு குழந்த அழியுபினல் ஹுசைன் அந்த அழியுபினல் ஹுசைன் ஒரு குழந்தை மாத்திரம் ஒரு சிறுவன் மாத்திரம் உடல்நலம் சரியில்லாமல் கூடாரத்தில் இருந்ததால் அந்த ஒரு வாரிசு தப்பித்தது அதன் வழியாகவே அகில வைத்துகளின் வாரிசு உலகத்திலே தழைத்தது இதில் பச்சை குழந்தையாக இருந்த ஒரு வாரிசும் கொல்லப்பட்டது அதிரத்து உசைன்றது எல்லா உத்தால் அண்கு அவர்களுக்கு அதிரத்து உசைன்றது எல்லா உத்தால் அண்கு அவர்களினுடைய இந்த தலையை அறுத்து இந்த படை எடுத்துட்டு போய் அவனுகளுக்கு சந்தோஷம் பெரிய தலை அதாவது ப்ரமோஷனுக்காக சில பேர் பதவி உயர்வுக்காக ஆழ்வோரை திருப்திப்படுத்த அக்கிரமங்கள் செய்வார்களே இது அந்த பட்டியல் போய் உபைதில்லாஹிபின் ஜியாதிடம் தலையை கொடுத்தார்கள் அவன் எக்கச்சக்கமான மகிழ்ச்சி அடைந்தான் அவன் மனசுக்குள்ள என்ன நினப்ப தெரியுமா இந்த தலையை கொண்டு போய் அதிபராக இருக்கிற எசீதிடம் கொடுத்தால் நமக்கு நிறைய பல்வேறு விதமான வருங்கால நலன்கள் கிடைக்கும் என்று நினைப்பு உபைதில்லாஹிபின் ஜியாதிடத்தில் கொண்டு வந்து அந்த தலையை வைத்தார்கள் உபைதுல்லாஹேபின் ஜியாத் உசைன் ரதி அல்லானுடைய தலையை பார்த்துட்டு அந்த முகத்தினுடைய அழகை பார்த்துட்டு ஒரு சில வார்த்தைகள் சொன்னான் தவிர்ப்போம் ஹுசைன் ரதி அல்லாஹுத்தால அன்பு அவர்களினுடைய வெட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தட்டிலே வைக்கப்பட்டிருக்கிற தலையில் அந்த உதட்டிலே பெரும்பாலே சிமண்டுகிறான் பெரும்பாலே அதை தடவுகிறான் அடித்தான் என்றும் கூட சொல்லுகிறார்கள் ஒரு குரூரமான கொலைவரி உடையவர்களுக்குத்தான் இப்படி மனது வரும் உடைய உதட்டில் இவனுடைய பிரம்பு பட்டபோது அங்கே இருந்தவர்கள் அனலம்பெருமான் சல்லல்லாஹு அலிகுவ செல்லத்தினுடைய பணிவிடை பாக்கியம் பெற்ற தோழர் அனஸ்ரதியல்லாக அணுகும் தள்ளாடுகிற வயது சொன்னார்கள் அவர்கள் அனசிரதியல்லாக அணுகும் உன்னுடைய குச்சியை எடு முதல்ல உன் தடியை எடு அல்லாவின் மீது சத்தியமாக நான் ரசூலுல்லாவை பார்த்திருக்கிறேன் எம்பெருமானார் செல்லந்தாகு அழிகுவ செல்லத்தினுடைய உதடும் நீ இப்போது பிறம்பால் தொடுகிறாயே இந்த உதடும் ஒட்டிய வண்ணம் பெருமானார் உதட்டோடு உதடு இந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்து நான் பல நேரம் பார்த்திருக்கிறேன் எடு அந்த குச்சியை என்று அவர்களுக்கு சொல்ல மட்டுமே முடிந்தது அதிகார மையத்தில் வீற்றிருப்பவர்களுக்கு முன்னால் ஒரு சாமானியரால் அவரால் முடிந்த எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமே தவிர அதற்கு அப்பால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை ஒரு வழியாக இந்த தலை எசீதிடம் கொண்டு வரப்பட்டது வரலாற்றிலே உள்ள காய்தல் ஊத்தல் இல்லாத செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு முன்வைக்கிறேன் எசீது அவர் நடிக்கிறாரா பொய்யா என்று தெரியாது எசீதினுடைய பல்வேறு விதமான சூழ்ச்சிகளாக கூட இருக்கலாம் சபையினருக்கு முன்னால் உசைனை கொன்றது குறித்து வருத்தம் தெரிவிக்கிறார் யார் எசீது எசீது வருத்தம் தெரிவிக்கிறான் என்கிற போதே அதற்குள்ளே இருக்கிற சூழ்ச்சியை கிளறி கிளறி வரலாறுகளில் எழுதி இருக்கிறார்கள் உபைதுல்லாக ஜியாதை பார்த்து சொன்னானாம் உபய்துல்லாஹுமனு ஜியாதை பார்த்து நான் கொல்லாமல் ஹுசைனை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் விரும்பினேனே தவிர நீங்களெல்லாம் பாவிகளை இப்படி தலையை கொன்று விட்டீர்களே என்று அவர்கள் எசீது பேசியதாக ஒரு வரலாறு உண்டு எஜீதை ஒரு சில சுன்னாவை சார்ந்தவர்கள் அவன் இவன் என்று வர்ணிப்பதில்லை என்றாலும் கூட பல்வேறு விதமான அக்கிரமங்களை புரிந்திருக்கதா புரிந்திருக்கிற காரணத்தால் மரியாதைக்குரிய இடத்தில் இருந்து பல வரலாற்று ஆசிரியர்கள் இறக்கித்தான் எழுதியிருக்கிறார்கள் சுமையாவுடைய மகனை உன் மேலே அல்லாவோட சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு எசீது சொன்னாராம் யாரு யாரை பார்த்து உபயதுல்லாஹிபன் ஜியாதை பார்த்து உபைதுல்லாபின் ஜியாதுடைய அம்மா பேர் சுமையா அதாவது நான் சொல்லாமையே நீ கொன்னுட்ட நீ கொன்றிருக்க கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒருவேளை உன் இடத்திலே நான் இருந்தால் உசைன் ரதிகல்லாக வண்குவை மன்னித்திருப்பேன் என்று எசீது பேசினான் என்று வரலாற்றிலே இருக்கிறது ஆனாலும் போருக்கு பிந்தைய கூடாரத்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட பெண்கள் குழந்தைகளை எல்லாம் அன்றைக்கு ஒரு இடத்திலே தங்க வைத்து அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுத்து விரும்பினால் கூஃபாவிலே இருக்கலாம் விரும்பினால் மதீனாவுக்கு போகலாம் என்று சொல்ல இந்த அக்கிரம ஆட்சிக்கு கீழே காலம் நடத்துவதை நாட்கள் நகர்த்துவதை அதுவும் பக்கத்தில் இருப்பதை விரும்பாத அகல அகலவைத்துகளெல்லாம் மதீனாவிற்கு போவதற்கு விரும்பினார்கள் கடைசியாக அவர்கள் மதீனாவிற்கு பத்திரமாய் வந்து சேர்ந்தார்கள் என்று வரலாறு இருக்கிறது அதரத்து உசைன் எல்லா அல்லாஹுத்தாலா அன்பு அவர்களை பேர பேரப்பிள்ளையை கோரமாய் கொலை செய்த அவர்கள் எவனுமே நல்ல அல்ல எவனோட வருங்காலமும் நல்ல இப்படியெல்லாம் ஒரு ஒரு மாபெரும் புனிதம் புனிதமானவரை துவம்சம் செய்து விட்டதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கும் எவனும் நிலைக்கலை எவனும் உருப்படலை சுருக்கமாக நான் முடிவுக்கு வருகிறேன் அதிரத்து ஹுசைன் ரதி அல்லாஹு தாலான்குடைய அந்த தலை அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுல வரலாறுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஓரளவு சில செய்தி மாத்திரம் பல்வேறு அறிவிப்புகள் அதில் கர்பலாவிலேயே இருக்கிற மஸ்ஜிதில் தஃபன் செய்யப்பட்டது அங்கே தான் தலை இருக்குதுங்கிறது ஷியாக்களின் கித்தாப்புகளில் கிடைக்கிற செய்தி அகலு வல் ஜமாத்தினுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மார்க்கறிஞர்கள் அறிஞர்கள் பல பேர் இல்லை அது அப்படி இப்படின்னு கடைசியாக கொண்டு வரப்பட்டு மதீனாவில் மஸ்ஜிதுல் நபவிக்கு பக்கத்தில் இருக்கிற ஜன்னத்துல் பக்கியில் அடக்கப்பட்டது என்பது சுன்னாவினுடைய பார்வை இக்கருத்தில் நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் தப்சீர்களில் குர்துபி போன்ற முக்கியமான முஃபஸிர்கள் எல்லாம் இக்கருத்தில் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு அல்லாமல் ஆதாரம் இல்லாத நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா இதை எடுத்துட்டு போய் ஷாமில் அடக்கிட்டாங்கன்னு ஜஹபி மேம் கூட இதை பதிவு செய்கிறார்கள் ஷாமில் அடக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இல்லை அஸ்கலான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஊரில் அங்கே அடக்கப்பட்டிருக்கிறது சிலுவை யுத்தம் நடந்தபோது தூக்கி கொண்டு போய் அங்கே விட்டார்கள் அப்படின்னு இன்னும் சில பேர் கெய்ரோவில் காகிராவிலே அடக்கப்பட்டிருக்கிறது காஹிராவில் ஒரு மஹல்லாவுக்கே ஹுசைன் மஹல்லான்னு பேர் அந்த இடத்துல தலை அடக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சில வரலாற்றுப் பின்னணிகளோடு சொல்லப்பட்டாலும் மதீனாவினுடைய மசித் நபவியிலே அடக்கப்பட்டதாக உண்டு ஷியாக்கள் இன்றைக்கு வரை அந்த தலை அவர்கள் கர்பலாவிலேயே அடக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் மொத்தத்தில் கர்பலா முடிந்து விட்டாலும் ஒன்று உண்மை கொன்றவர்கள் அல்லாகுவின் சாபத்திற்குரியவர்கள் கொல்ல சொன்னவர்கள் அல்லாஹுவின் சாபத்திற்குரியவர்கள் கொன்றவன் என்று வருகிற போது ஷிம்ரு போன்றவன் வருவான் கொல்லச் சொன்னவன் என்று வருகிற போது உபைதுல்லாஹிபின் ஜியாது போன்றவர்கள் வருவார்கள் கொன்றதை பொருந்தி கொண்டவர்கள் என்கிற பெயர் வருகிற போது எசீது வந்து விடுவான் மொத்தத்தில் இவர்கள் எல்லாருமே அல்லாஹுவினுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் என்பதிலே சந்தேகம் எதுவுமே இல்லை சில பேரெல்லாம் வரலாறு தப்பு தப்பாக இருக்கு எசீத வேகமாக எஸித ஹாதி மஹதி எசீது நேர்வழி காட்டப்பட்ட அரசன் எல்லாம் உண்டு மறுபக்கம் இந்த பக்கம் எசீது காஃபிர் என்று சொல்பவர்கள் உண்டு ரெண்டுமே தப்பு ரெண்டுமே தப்பு அவர் இன்னும் நேர்வெளி பெற அளவுக்குள்ள நல்ல மனுஷனோ யோக்கியனோ அல்லங்கிறது ஒன்று அவர் காஃபிர் என்று முனாஃபிக் என்று தகாத வார்த்தைகளை பயன்படுத்த நமக்கு உரிமை இல்லைங்கிறதும் ஒன்று அவர் ஒரு முஸ்லிம் தான் இருந்தாலும் முனாஃபிக்காக வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறான் முனாஃபிக்காக அல்ல பல்வேறு விதமான அக்கிரமங்களை செய்துவிட்டு போயிருக்கிறான் என்று தான் சொல்ல வேண்டும் எசீதனுடைய ஆட்சியில் இந்த ஒரு அக்கிரமம் அல்ல நிறைய அக்கிரமங்கள் நடந்திருக்கிறது எசீதை அக்கிரமக்காரராக வரலாறுகளில் பார்ப்பதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இது உசேன் ரதி அல்லாவினுடைய படுகொலை ரெண்டாவது என்ன தெரியுமா யாரும் அனுப்பாத ஒரு புனித பூமியான மதீனாவுக்குள்ள தன்னுடைய படையை அனுப்பிச்சது இதுவரை வரலாறுல எவனாவது அந்த வேலையை செஞ்சிருக்கானா எசீத் அந்த வேலையை செய்தான் மதீனாவிற்குள்ள படை போய் மதீனாவினுடைய கண்ணியத்தை கெடுத்து அங்கு உள்ளவர்களை துவம்சம் செய்து அங்கே இருக்கிற பல்வேறு விதமான தாக்குதல்களை நடத்தி பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் மனிஸ்தபாக அகிலல் மதீனத்தி பிசூஇன் யாராவது மதினாவாசிகளை தீய எண்ணத்தோட போய் தொட்டாங்கன்னா தீய எண்ணத்தோடு நாடினாங்கன்னா அதாபகு கமா எதோ புல் மில் ஃபில்மா தண்ணியில் உப்பை கரைக்கிற மாதிரி மதீனா மேலே படையெடுத்தவனை ஆண்டவன் கரைச்சிருவான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் மதீனாவின் மீது படையெடுத்த வரலாற்றினுடைய மிகப்பெரிய சீரழிவு எசீதை சாரும் அல்லாமல் இபுனு கத்தீர் ரம்துல்லாலியினுடைய சில வாக்கியங்கள்லாம் பார்க்குறப்ப தனிநபர் ஒழுக்கங்களும் இல்லைங்கிறாங்க அதிகமான ஷகுவத்தினால் உணர்ச்சியினால் சில தவறுகளை செய்தவர் என்று மறைமுகமாக ஏதோ சொல்ல வருகிறார்கள் இபுனு கதீர் ரஹ்துல்லாலி பல்வேறு நேரங்களில் பரவாக்கப்பட்ட தொழுகைகளை தொழுகாமல் இருந்திருக்கிறான் என்று சொல்லி எசீதை பற்றிய சில குறிப்புகளில் அல்லாமா இபுனு கதீர் அஹமத்துள்ளா அலி அவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள் இவைகளெல்லாம் கர்பலாவினுடைய உசைன் ரத்தியல்லாஹினுடைய சுருக்கமான வரலாறு வரலாற்றை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் நிதானத்தோடு வாசிக்க வேண்டும் ஏன்னா வேற மாதிரியும் வரலாறு திருப்பப்பட்டிருக்கு ஷியாக்கருடைய வரலாறுகளில் எக்கச்சக்கமாக கர்பலால் அப்படி நடைஞ்சு இப்படி நடைஞ்சு மழை அப்படி பேஞ்சு தண்ணி இப்படி ஆச்சு சூரியனுக்கு கிரகணம் வந்துச்சு என்னென்னமோ நிறைய செய்திகள் ஆனால் இவைகள் அதிகமாக ஷியாக்களின் கிதாபுகளில் தான் பார்க்க முடிகிறது என்கிற அந்த வரலாற்றினுடைய தெளிவும் நமக்கு வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா கர்பலாவினுடைய ஷஹீதாகிய புனித போராளியான பெருமானாருடைய திருப்பேரரான அடங்க மறுத்த போராளியான முடியாட்சிக்கு எதிராக களம் சூடி சொல்ல போனால் மரணத்தின் மூலம் இந்த உலகத்தின் வரலாற்றில் நீங்காத இடம் பெற்றுவிட்ட கண்ணியத்திற்குரிய ஹதரத் ஹுசேன் ரீதியல்லா அணுகவர்களே அல்லாஹ் அவர்களின் பாட்டனார் பெருமானார் செல்லல்லாஹூ அலிகவ செல்லமோடு உயரிய சுவனபதிகளில் வைப்பதோடு ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்ஹுமா உள்ளிட்ட வைத்துகள் அத்தனை பேரையும் மௌத்து வரைக்கும் காலமெல்லாம் நேசிக்கக்கூடிய மேன்மக்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வருள்வானாக ஆமீன்லாஹி ஆலமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து